ஹாய், ஹலோ, வணக்கம். நான் கணபதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம ரெகுலரா கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம். எஸ்எஸ்சி சிஜிஎல் 2022 ஒரு 40 செட்டு கொஸ்டின் இருக்கு. அதுல நாம இன்னைக்கு 16வது செட்டோட ஜிகே கொஸ்டின் தான் பார்க்க போறோம். மறக்காம டாஃப் சென்ட்ரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னக்குட்டி ஒரு ஆசமான ஒரு மோட்டிவேஷனோட உள்ள போலாம். விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எழுந்திரு, விழுத்திரு, குறிசாரும் வரை அயராது உழைத்திரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்மளுடைய குறிக்கோள் அடையும் வரை வந்து என்னென்னா, நம்ம சோர்வடைஞ்சு உட்கார்ந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அதனால எல்லாரும் எழுந்துருங்க, விழிச்சிருங்க, புதிசாரும் வரை அயராது உழைக்கிறதுக்கும் தயாராக இருங்க, ரைட்? நெக்ஸ்ட் என்னன்னு நம்ம என்னது ஃபர்ஸ்ட் ஒன்வேர்ட் என்னன்னு பார்க்கலாம். முத ஒன்வேர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தலைவராக 2022 ஆகஸ்டில் பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீர் வி காமத் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, சார் வாட் இஸ் சொல்லாம கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னீங்க. நான் சில ஒன்வேர்டுக்கு கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் இனிமேல், என்னை நான் திருத்திக்கிறேன். த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் ஐபிஎல் 2022 வாஸ் பிளேய்டு இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 2022 ஐபிஎல் வந்து மொத மேட்ச் வந்து எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மும்பையில வச்சுதான் நடைபெற்றது. ஓகேவா? இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு, மும்பையில வச்சுதான் நடைபெற்றுச்சு இந்த மேட்ச். நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கிறேன், மும்பையில வச்சு யாருக்கும் முதல் மேட்ச் நடந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சாலைகள்ல வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், ஆடு மாடுகள்லாம் நடந்து போறது, விலங்கினங்கள் நடந்து போறதெல்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரி விலங்கினங்கள் வந்து நகர்ப்புற சாலைகள்ல நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டேட்ல வந்து ஒரு பில்லு கொண்டு வந்தாங்க, ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டுச்சு. ஆனா 2022 ஒரே ஒரு ஸ்டேட் வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்லை வாபஸ் வாங்கிட்டாங்க. அது எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் தான் வாபஸ் வாங்கினாங்க. ஓகே, அதெல்லாம் நடந்து போகிறதுனால தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு, சவுத் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சவுத் ஸ்டேட்டில் வந்து ஒரு திருவிழா வந்து ரொம்ப ஒரு பண்டிகை வந்து ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உகாதி ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. இது எங்கெல்லாம் கொண்டாடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க, ரைட்டா? இந்த உகாதி பண்டிகை வந்து இந்து காலண்டரில் எந்த மாதத்தில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சைத்ரா அப்படிங்கிற மாதத்தில் தான் வரும், ரைட்டா? அந்த மாதத்தில் தான் இந்த பண்டிகை கொண்டாடுவாங்க. இந்த சைத்ரா மாதம் வந்து ஏப்ரல் மந்த் கிட்ட வரும், ரைட்டா? ஏப்ரல் நெருங்கிய மாதத்தில் வரும், ரைட்? நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, HYVP அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதிக வீரியமுள்ள விதைகள் அப்படின்னு பேரு. ஹைபிரிட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருவோம்ல. இந்த வீரியமுள்ள விதைகளை வந்து முதன் முதல்ல பயன்படுத்தும் போது இந்தியாவில எத்தனை ஹெக்டர் நிலங்கள்ல பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. 2 மில்லியன் ஹெக்டர்ல இந்த ஹைபிரிட் விதைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க, ரைட்? ஆப்ஷன் 4 தான் சரியான ஆன்சர். 1756 அலிவர்தி கான் இறந்ததுக்கு அப்புறம் பெங்காலோட நவாப்பாக பொறுப்பேற்றவர் இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சிராஜ் உத்தகலா அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர், ரைட்? அடுத்து ஒரு ஐஏஎஸ்லேயே கேட்கப்பட்ட கேள்வி தான் இந்த கேள்வி. கான்கு சித்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போரை வழி நடத்தியிருக்கிறாங்க. ஒரு போருங்கிறத விட ஒரு கிளர்ச்சி அப்படிங்கிறது தான் சரியானக இருக்கும். அந்த கிளர்ச்சியை நடத்தியிருக்கிறாங்க. அந்த கிளர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சந்தால் ரிவோல்ட் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இதோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். சந்தால் ரிவோல்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகார் மற்றும் மேற்கு வங்கத்தில் வந்து ஒரு பழங்குடி மக்கள் இருக்காங்க. அவங்க அந்த பழங்குடி மக்களை வந்து சந்தாளர்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இந்த மக்களுக்கு எதிராக என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேல்ஜாதிக்காரங்களும் பிரிட்டிஷ்காரங்களும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நிலங்களை புடுங்கிறது, அதுக்கப்புறம் என்னென்னா அவங்கள ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குறது, இந்த மாதிரி பழங்குடி மக்களுக்கு என்னென்ன தீமைகள்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சுருக்கிறாங்க. இதை எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி இருக்கிறாங்க. இதில் இவங்களுக்கு தான் இழப்பு அதிகமாகவே ஏற்பட்டுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருந்தது துப்பாக்கியும் பீரங்கியும்.
ஆனால் இவங்க வந்து பழங்குடி மக்கள்ங்கிறதுனால வில்லு அம்பு இதை வச்சு போராடினாங்க, வேல் கம்பு இதெல்லாம் வச்சு போராடினாங்க. ஆனால் இவங்க தோற்று போயிட்டாங்க. இவங்களுடைய முயற்சிக்காகவே நம்ம பாராட்டலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி மூவி லகான் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்குது. இந்த படத்து கோரியோகிராஃபி, கோரியோகிராஃபினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்ஸ் சொல்லி கொடுப்பாங்கல்ல, டான்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கோரியோகிராஃபி வந்து ஒரு ஆள் பண்ணியிருக்கிறாரு. அதனால அவருக்கு வந்து 2002 வந்து ஒரு அவார்டு கிடச்சிருக்கு, தேசிய விருது கிடச்சிருக்கு. அந்த அந்த அவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் தேர்டு ராஜுகான் தான் சரியான ஆன்சர், ரைட்டா? அப்போ லகான் மூவிக்கு கோரியோகிராஃபி பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜுகான். இவருக்கு 2002 நேஷனல் ஃபிலிம் அவார்டு வந்து கிடச்சிருக்கு, ரைட்? நெக்ஸ்ட் என்னன்னா, டெவலப்பிங் பிளேஸ் ஆஃப் செட்டில்மெண்ட் இஸ் கால்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது வளரும் இடங்களை எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. வளரக்கூடிய இடங்களை வந்து சைட் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம், சரியா? இதை வந்து நீங்களே லிங்க் பண்ணிக்கங்களேன். இப்போ சிவில் இன்ஜினியரிங்லாம் சைட்டுக்கு போகிறேன் அப்படிம்பாங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாத இடத்த இப்போ டெவலப் பண்ணுறாங்க வீடு கட்டி, ஸோ சைட் அப்படின்னு அர்த்தம் ஆயிடுது. நெக்ஸ்ட்டு, டிப்ளோமோஸ்டிக் அனிமல்ஸை அடையாளம் காணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டிருக்காங்க. கோலண்டர் ரேட்ஸ் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர், ரைட்டா? டிப்ளோமேட்டிக், இது வந்து பயாலஜியில் ஒரு பெரிய டாப்பிக்காக வரும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரைட் அண்டர் ஆர்டிக்கல் 300A. ஆர்டிக்கல் 300A வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நம்ம இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பார்த்துடணும். ஆர்டிகல் 300A வந்து சொத்துரிமையை பற்றி தான் சொல்லுது. ஆப்ஷன் 4 தான் சரியான ஆன்சர், ரைட் டு ப்ராப்பர்ட்டி. இந்த சொத்துரிமை வந்து ஃபஸ்ட்டு அடிப்படை உரிமைகளில் இருந்துச்சு. அந்த அடிப்படை உரிமைகளில் இருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 44வது சட்ட திருத்தத்தில் வந்து இதை எடுத்திருப்பாங்க. அடிப்படை உரிமைகள்லேருந்து எடுத்திருப்பாங்க. எடுத்துட்டு 44வது சட்ட திருத்தத்தில் இருந்து எடுத்து இந்த திருத்தத்தின்படி 12வது அட்டவணையில் 300வது ஆர்டிக்கல், 300A ஆர்டிக்கலில் இதை சேர்த்துருப்பாங்கிறது தான் சரியான விஷயம். அப்போ எனக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 300A வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது தான் சொல்லுது. ஸோ 4வது தான் சரியான ஆன்சர். ஸோ இங்கே 4வது ஆப்ஷனை 2வது இடத்துல வச்சுருக்காங்க. ஆப்ஷன் 2 தான் சரியானது, ஓகே? அடுத்து 13வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபியூச்சர் ஆஃப் பப்ளிக் குட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது பொருட்களுக்கான அம்சம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது பொருட்களுக்கான அம்சம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பொது பொருட்கள் ஒன்று ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா அதனால வந்து இன்னொருத்தர் பாதிக்கப்பட போறாரான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்காது, ரைட்டா? பொது பொருட்களை ஒருத்தர் வாங்குறதுனால இன்னொருத்தர் வந்து பாதிக்கப்பட போகிறது இல்லை. கன்சம்ஷன் ஆஃப் 1% டஸ் நாட் அஃபெக்ட் த கன்சம்ஷன் ஆஃப் அனதர் பர்சன். இதுதான் சரியான ஆன்சர், ரைட்? இதுதான் பொது பொருட்களுக்கான அம்சம், ரைட்? நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, ரிச் ஆஃப் த ஃபாலோயிங் கர்ஸ்டு பை எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸோஜெனிக்னா நம்ம ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூட்ல படிச்சிருப்போம், வெளிப்படையாக அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வெளிப்புற விசை, ரைட்டா? வெளிப்புற விசைகளால் பாதிக்கப்படக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லேண்ட்ஸ்லைடு வந்து வெளிப்புறத்தால் கிடையாது. எர்த்துக்வாக்கும் வெளிப்புறத்தில் இருந்து பாதிக்கப்படுறது இல்லை. ஓல்கானோவும் கிடையாது. கரோஷன் அப்படிங்கிறது தான், குரோஷன் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர், ரைட்டா? வெளிப்புற விசைகளால் பாதிக்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரோஷன், ரைட்? நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் எல்லாருமே ஆன்சர் பண்ணிடுவாங்க. வேர்ல்ட்ஸ் வெட்டஸ்ட் பிளேஸ், உலகின் ஈரப்பதமான இடம் அப்படிங்கிறது அறியப்படக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மும்பைலாம் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிங்கப்பூரும் கிடையவே கிடையாது. வயலில் ஆ மவுசின்ட்ரமான்னு தெரியும். நம்ம மவுசின்ட்ரமில் நல்லாவே மழை பெய்யும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதுதான் உலகத்திலேயே ஈரப்பதமான நிலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இனிஷியேட்டட் காம்ப்ரிஹென்சிவ் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் இன் தி இயர். குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் வந்து எப்பொழுது தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது 5ஆண்டு திட்டத்தில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. 5வது 5ஆண்டு திட்டம் வந்து 1970 வரைக்கும் நடந்திருக்கும். அதில் 1972 தான் 5வது 5ஆண்டு திட்டம் கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் அன்டிஃபரன்டேட்டட் லேயர் டேஸ் இஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் எக்டோடம் அண்ட் எண்டோடம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வித்தியாசமான அடுக்கு எக்டோடேமுக்கும் எண்டோடேமுக்கும் இடையில வேறுபாடு இல்லாத அடுக்கு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மிசோக்லியா அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இது ஒரு கெமிஸ்ட்ரி கொஸ்டின். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பாராளுமன்ற குழு
எப்பொழுது நிறுவப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய பாராளுமன்ற குழு எப்பொழுது நிறுவப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949 தான் நிறுவப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். கிரீன் ஹவுஸ் கேஸ் இஸ் மோஸ்ட் அபுண்டன்ட் இன் தி அட்மாஸ்பியர். நல்லா கேட்டுங்க, அபுண்டன்ட் அப்படின்னா அதிகம் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? அதிகமாக இருக்கக்கூடியது, அதாவது வளிமண்டலத்தில், பூமியோட வளிமண்டலத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய பசுமை இல்ல வாயுக்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க, ரைட்டா? பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட், பசுமை இல்ல வாயுக்கள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமிக்குன்னு ஒரு வளிமண்டலம் இருக்கு, அந்த வளிமண்டலத்தில் இந்த வெப்பத்தெல்லாம் பிடிச்சி, பூமியிலேருந்து போகக்கூடிய வெப்பத்தெல்லாம் பிடிச்சி வச்சுக்குது அந்த வளிமண்டலம். ஸோ இதுதான் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய விஷயம், பூமியினுடைய வெப்பத்தெல்லாம், வெப்பம் எல்லாமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தில் இருக்கும், ரைட்டா? இதில் வந்து அதிக அந்த அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிகமான இயற்கை இல்ல வாயுக்கள், அதாவது பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பர், நீராவி தான் அதிகமாக இருக்கும் அந்த வளிமண்டலத்தில், ரைட்டா? இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடும் பசுமை இல்ல வாயு தான், அதுவும் வளிமண்டலத்தில் இருக்க தான் செய்யும். அது அடுத்து கார்பன் ஆக்சைடு கிடையாது, கார்பன் டை ஆக்சைடும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசுமை இல்ல வாயு தான், இதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தில் இருக்கும். மீத்தேனும் வளிமண்டலத்தில் தான் இருக்கும். கூடுதலாக ஓசன் அப்படிங்கிற அந்த வாயுவும் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தில் இருக்க தான் செய்யும், ரைட்டா? அப்போ நாம இந்த இடத்துல பார்த்த தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய பசுமை இல்ல வாயு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பர், இதுதான் இயற்கையாகவே உருவான பசுமை இல்ல வாயு, ரைட்? முதல் பசுமை இல்ல வாயு, ரைட்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நோபல், அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோபல் பீஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒசோலா அப்படின்னு சொல்லி ஒசோலான்னு ஒரு நிறுவனம் வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விருதை வந்து 2014 வந்து ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருப்பா, நோபல் ப்ரைஸ், சாரி தவறாக சொல்லிட்டேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோபல் பீஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒசோலா வந்து நடத்தியிருப்பாங்க. அதில் இந்தியா சார்பாக கலந்து கொண்ட இசைக்கலைஞர் வந்து என்ன பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா ராகா ஃபார் பீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இசையை வந்து 2014 அந்த போட்டியில் வாசிச்சிருப்பார், ரைட்டா? அப்படி பங்கேற்றுக்கிட்ட இசைக்கலைஞர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க, அம்ஜத் அலி கான் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இந்த இடத்துல நம்ம பார்த்த தகவல் என்னென்னா ஒசோலா நோபல் பீஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி நடத்தியிருக்காங்க, அதில் இந்தியா சார்பாக 2014 ராகா ஃபார் பீஸ் அப்படிங்கிற இசையை வந்து அமைச்சு இப்போ பங்கேற்றுக்கிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்ஜத் அலி கான் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஒடிசாவுடைய ஃபோக் டான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, நாட்டுப்புற நடனம் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரங்கபதி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஒடிசாவுடைய நாட்டுப்புற நடனங்களில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ரங்கபதி, பாரம்பரிய நடனம் கேட்கல, நாட்டுப்புற நடனம். நெக்ஸ்ட் 22வது என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா ஹூ அமாங் த ஃபாலோயிங் வாஸ் த பெஸ்ட் சாகமனா ரூலர், சாகமனர்களிலேயே மிகச்சிறந்த அரசர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ், மூன்றாம் பிருத்திவிராஜ் தான் சரியான ஆன்சர். நீங்கள் உங்களுக்கு குழப்பிற மாதிரி இருக்கலாம், சரியா? ஏன்னா இந்த பிருத்திவிராஜ் ஒன்னா பிருத்திவிராஜ் த்ரீயான் இருக்கும், பிருத்திவிராஜ் த்ரீ தான் சிறப்பானவராக இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு திட்டம் பரே சிக்ஷலையா அப்படின்னு சொல்லி, சிக்ஷலையா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. மேற்கு வங்கத்தில் பரே சிக்ஷலையா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த திட்டம் எதுக்காண்டி கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று காரணமாக மாணவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு போகிறது வந்து 2 வருட காலங்களுக்கு மேலே பள்ளிக்கு போகாமல் இருந்துட்டாங்க. அப்போ அவங்க வந்து மறுபடியும் பள்ளிகளுக்கு வந்து இந்த கொரோனா தொற்றெல்லாம் ஜெயிச்சு வரணும், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா திறந்த வெளி வகுப்பறை அப்படின்னு சொல்லி வகுப்பறையில் கிளாஸ் எடுப்போம், நம்ம நிச்சயமாக எல்லாருக்குமே நம்ம மீண்டும் கல்வி தொடங்கிருச்சு அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொள்ளப்பட்ட திட்டம் தான் இது. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் முதற்கட்டமாக என்னென்னா வெளிப்புற வகுப்பில் வந்து ஓப்பனாக வந்து சரிங்களா கிரவுண்டில் வச்சு கிளாஸ் எடுக்கிறது அந்த மாதிரி நடந்திருக்கும். அதான் பெரே சிக்ஷலையா அப்படிங்கிறது சொல்லுது. அப்போ நாம் இந்த இடத்துல பெரே சிக்ஷலையா திட்டம் வந்து எதை வந்து சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏர் கிளாஸ் ரூம், அதாவது திறந்த வெளியில் வந்து வகுப்பறைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி நடைபெற்றுச்சு. அதை தான் வெஸ்ட் பெங்காலில் இந்த திட்டமாக கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு உத்தரப்பிரதேசில் பிதர்கான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலயம் வந்து இருக்குது. இந்த ஆலயம் வந்து 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி
முற்பட்டது. அப்போ 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஆலயத்தை கட்டும் போது எந்த விஷயத்த பயன்படுத்தி கட்டியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மட் பிரிக்கா, உட்டா, பேக்டு பிரிக்கா, கிளே அண்ட் தட்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு விஷயத்த சிறப்பா சொல்லுதாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாலே பேக்டு பிரிக். பேக்கர் பிரிக்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சுட்ட செங்கல், செங்கலை சூடு பண்ணி பண்ண செங்கல் மூலமா கட்டப்பட்டது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிதர்கான் கோவில். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கெமிஸ்ட்ரி க்வெஸ்சன், உலோக வளாகங்களில் உள்ள டி சுற்று பாதைகளின் தசைநார் பிணைப்பு, அதை தான் சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா லிக்மெண்ட் பாண்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லிக்மெண்ட் பாண்ட் லீகன் பாண்டிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தசைநார் பிணைப்பு மற்றும் சிதைவு, ரைட்டா, டீக்ரடேஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்து இங்கிலீஷ்ல கேட்கலாம், டீக்ரடேஷன்னா சிதைவு அப்படின்னு, மற்றும் உலோக வளாகங்களின் வடிவில் மற்றும் டி சுற்று பாதைகளின் பிளவு ஆகியவற்றிற்கு இடையேயான உறவை எந்த கோட்பாடு விவரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்பவே பெரிய க்வெஸ்சன் தான். இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டல் ஃபீல்ட் தேரி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நாம வரக்கூடிய வகுப்புள்ள வாய்ப்பு இருந்துச்சுன்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் தேரி, இந்த வேலன்ஸ் பாண்ட் தேரி, இந்த தேரிகள்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம், ரைட். இன்னைக்கு நம்ம 25 க்வெஸ்சனை ரொம்பவே நிறைய விஷயங்களுக்கு டீட்டெயிலாக பார்த்தோம். இதே மாதிரி ரெகுலராக வீடியோஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், வரக்கூடிய வகுப்புல எடுக்கலாம், ரைட். மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.